அறிவுகட்ட முண்டம், என் தலையை கண்டா தும்மன் வந்துருமே. என்ன பார்த்தா பைத்துக்காரி மாதிரியா தெரியுது. வேலை வெட்டி இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி நாலு கழுதே வாங்கி வைக்கிறது. அதுக்கும் வழி இல்லைன்னா ரெண்டு பண்ணிய வாங்கி வைக்கிறது. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான். உருப்பிடாத பயப்புள்ளைங்க. அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இருந்த இருப்ப என்ன? அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கைக்கு மரியாதை இல்லைனாலும் வயசுக்காவது மரியாதை வேண்டாம். போடா பேசாம. மகமாயி, நீதான் உங்களுக்கு நல்ல கூலி கொடுக்கணும். வணக்கம் பூங்காவனத்தம்மா. வணக்கம் ஃபாதர். வணக்கம. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னத்த நல்லா இருக்கேன். உளுத்த கழுதைங்க, இதுகளுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் வரைக்காது. போகட்டும், விடுங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. அதுக்காகத்தான் ஃபாதர் கோயிலுக்காவது போயிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன். நிம்மதியா போயிட்டு வாங்க. ஓ மை மிஸ்டர் டைரமா, சூப்பர்சன் டைரமா, ஸ்ரீமதி ஏனமா, ஸ்ரேசேனமா, பக்த கோடி சக்தி பிரதானேனமா, நீலா வித்யானமா, நித்யானந்தாய நமஹா. சதமானம் போதி சதா விட்புருஷகா, ஜித்தேந்திரியே ஆயுள் சேவேந்திரியே பிரதிதிஷ்ட திரி. வந்துடுச்சு வானரங்க. இன்னைக்கு அதுகளை உண்டு இல்லைன்னு பண்ணிப்படுறேன். ஓடுறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் எங்க சிக்காமல போயிருங்க. அன்னைக்கு கைய கால உடைச்சு அடுப்புல வைக்கல. என் பேரு திரும்புங்கடா. என்னடா பண்ணிட்டு ஓடுறீங்க? இல்ல வந்து. நாங்கடா இல்ல வந்துட்டு சும்மா காலிங் பெல் அடிச்சிட்டு இருந்தோம். கிளி பார்த்துச்சு, அதோ ஓடி வரோம். எதுக்கு மணி அடிச்சீங்க? ஒரு தமாஷ் தான். தமாஷுக்காக மணி அடிச்சீங்களா? இனிமே மணி அடிச்சீங்க கொன்னுடுவேன். இந்த 5 ரூபாய் பட்டாசு வாங்கி கழுவி காது கட்டி விடுங்க. 5 ரூபாய் தானா? விட்டா சொத்தி அழிச்சிருவோம். பலக போட. சாவு காலத்துல பறந்த பசங்களா. Thank you.
செய்த பாவம் இந்த கிழவி சுந்தரம் பண்றது உனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கும் வேற வேலை வேணாமா? நானும் தின்னு வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்கேன். இதுவே பக்கத்து வீட்டுல 60 வயசு கழுதிக்கு பயில 16 வயசு பொண்ணுடா இப்படியா வலி வைப்பேன், மைல்டா வைப்பேன். அந்த சில்மிஷமே வேற. உனக்கு தெரியாது சில்மிஷமா? சரி டேவிட் கண்ணு. என்னமா யார் பாடுறா? போனியோவா? போனியோவா இல்ல பாலமுரளி கிருஷ்ணா. அப்படியா? கொஞ்சம் சத்தமா வை. கர்ம உனக்கு வேணுமாட? வேணா நீ வச்சுக்கோ. ஓகே. ட்ரெயின்ல போகும்போது கொஞ்சம் சுருதி ஏற்றுக்கிட்டா போச்சு. டேய் மறுபடியும் எப்படா வருவ? என்ன யோசனை? தீபாவளிக்கு தண்டா? ஆ கையை ஒடிச்சு அடுப்புல வச்ச பாரு. பாப்பா இதான் மல்லிகை பந்தல். ஓ மல்லிகை பந்தலா? ஆமா. என்ன தெரியல, நான் தான் சுந்தரி. இறந்து போன உங்க மக அலமேலு இல்ல? அவங்க மகதானா சுந்தரி? என்ன பாட்டிமா வீட்டை இப்படி போட்டு வச்சிருக்க? பாவம், நீ இருந்தா என்ன செய்வ இந்த வயசான காலத்துல? ஆமா, இவ்ளோ பெரிய வீட்டுல நீ தனியாவா இருக்க, உனக்கு பயமா இல்ல? கவலைய விடு, நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே நான் ஒரு வேலை கூட உன்னை செய்ய விட மாட்டேன், எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். நான் பல தடவை அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் எங்க அம்மா பிறந்த ஊர் எங்க இருக்குன்னு, அப்பா சொல்லவே இல்ல. ஒரு தடவை என் ஃப்ரெண்ட் உஷா வீட்டுக்கு மோட்டர் பைக்ல போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்தேனா அப்பா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். இருந்தேனா? ஐயே, உன்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேனே, நீ எங்க என் கூட வரத?
அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அப்ப அப்பாவும் மத்த எல்லாரும் நான் செத்து போயிடுவேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் நல்ல சமயம். இப்ப கேட்டா இறக்கப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கன்னு அப்பா அப்பா எங்க அம்மா பிறந்த ஊர் எங்கப்பா இருக்குன்னு கேட்ட. திருநெல்வேலி பக்கத்துல மளிகை பந்தல் சொல்லிட்டு அங்கதான் உனக்கு ஒரு பாட்டிமா இருக்காங்கன்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு பாட்டிமா இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் உனக்கு எத்தனையோ லெட்டர் போட்டிருக்க, ஒண்ணுக்காவது நீ பதில் போட்டுக்கலாம்ல. ஏன் பாட்டிமா? எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். பேத்தி மேல பாசம் இருந்தா தானே பதில் லெட்டர் போட்டிருப்ப. ஐயோ என் பேக். டெல்லியிலிருந்து புறப்பட்டு 4 நாள் ஆச்சு. லாங் ஜர்னி. முதல்ல நான் குளிக்கணும். பாட்டிமா பாத்ரூம் எங்க இருக்கு? இது என் வீடு. கண்டவங்க வந்து குளிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு நான் கட்டி வைக்கல. கண்டவர்களா? நானா? நான் உன் மகளோட மக. அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எல்லாத்தையும் முழுக்கு போட்டு 17 வருஷம் ஆச்சு. இனிமே என்ன வந்த பாசம் சொல்லி யாரும் இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம். யாரும் இங்க வச்சுக்க நான் ஆசைப்படவும் இல்ல. போ வெளியே. ஏன் பாட்டிமா இப்படி படப்படன்னு பேசுற? வயதாலும் முத்தமிழாலும் வைய வேண்டும். நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். நான் தாயில்லா புள்ள பாவம் இல்லையா? பாட்டிமா என் பேக் எல்லாம் கீழே இருக்கு, பத்திரமா பாத்துக்க. அடிக்கடி சொல்வாரு, எங்க அம்மாவுக்கு பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நீ எப்பவுமே மஞ்சள் டிரஸ் போட்டுதான் அழகு பார்த்தேன்னு. உனக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்குமா? பாட்டிமா இந்த டிரஸ் எனக்கு நல்லா இருக்கா? ஓஹோ, டிஃபன் கூட கொடுக்க மாட்டியா? சரி பரவாயில்ல. 4 நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல வாங்கி வச்ச பிரெட் இருக்கு, அதை சாப்பிட்டுக்கிறேன்.
நாத்தோ குடல பெருத்துது. இப்ப என்ன சாப்பிடுறது? ஒரு நாள் பட்டி கிடந்தா செத்தா போயிடுவாங்க. ஆமா பாட்டிமா, எங்க அம்மாவோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? நான் அவங்க முகத்தை பார்த்ததே இல்ல. அவங்க கருப்பா இல்ல செகப்பா? உங்ககிட்ட போட்டோ இருந்தா காட்ட. அப்பா எனக்கு அம்மாவோட நினைப்பே வரக்கூடாதுன்னுட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இங்க யாரோட போட்டோம் கிடையாது. எங்க அம்மா எப்படி இருப்பாங்க? என்ன மாதிரியா இல்ல உன்ன மாதிரியா? வெள்ளடிக்குது, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. சரி நான் போய் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், அது அந்த மூணாவது விட்டு வானடங்க உன்ன மாதிரியே தான். எனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்குனே பெத்து போட்டு போயிருக்கா. நீ சொன்ன அந்த வானர கூட்டம் தானே மூணு மாட்டிக்கிச்சு. ஒன்னு ரெண்டு என்ன செய்வேனா? பாட்டிமா இவங்களை என்ன பண்ணட்டும்? மூக்க இருக்கட்டுமா இல்ல முழிய தொட்டுமா? ஐயோ எல்லாரும் சேர்ந்து உயிரை வாங்காம தொலைஞ்சா சரி. டேய் வாங்கடா, உங்களை இப்படியே விட்டுடுவே பாக்குறீங்களா? காலையும் கையையும் கட்டி போட்டு கண்ணுல வெங்காயத்தை பிழிஞ்சாதான் சரிக்கு வரீங்க. நறங்கடா மேல. டேய் குட்டி சத்தங்களா, ஏறுங்கடா போங்க. டேய் பயந்துட்டீங்களா? சும்மா எங்க பாட்டி அம்மாவை ஏமாத்துறதுக்கு உங்களை அப்படி மிரட்டின உண்மையிலேயே பயந்துட்டீங்களா? நான் பயப்பில்ல, இவங்க தான் பயந்தாங்க. கையிடுற, இனிமே கைய வாயில வச்சா கொன்னுடுவேன். அம்மா எங்கட இருக்கு உங்க வீடு? பக்கத்துல தான். அந்த பம்பளி மாஸ் வீட்லயே இருக்கீங்க? இல்ல இல்ல அதுக்கு பக்கத்துல. யாரா இருக்காங்க உங்க வீட்ல? எங்க அப்பா மட்டும் தான். உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? அப்ப நம்ம கேஸ் தான். உங்க அப்பா என்ன செய்றாரு? ஹெட்மாஸ்டரா இருக்காரு. டேய் ஹெட்மாஸ்டருக்கு பிறந்த பிள்ளைங்களா இந்த மாதிரி பொறிக்கத்தனமான வேலையெல்லாம் பண்றீங்க? உன் பேர் என்ன? ராஜேஷ். தட்ஸ் குட். உன் பேரு? விமல். ஸ்வீட் நேம். நான் உன்ன உஷான் தான் கூப்பிடுவேன். உஷா கண்ணு. உன் பேரு? சுரேஷ். ஃபைன். இனிமே நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும், இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட பழகணும். சாயங்காலம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட வெளியே போயிட்டு வருவோமா? அப்போ சாப்பிடறதுக்கு எதை வாங்கி தருவியா?
ஞானம் பூதகணாதி செய்விடம் கபுத்தி பூபல உசாரம் உமாசம் சுனாச காரணம் நம் ஆமைக்கு சிறப்பாதகம் விஜானனம் பூதகணாதி செய்விடம் கபுத்தி மகாலட்சுமி ஹனுமன் லாஞ்சனாசனோ வாயுபுத்திரோ மகாபல ராமயுஷ்ட பல்குனசுகா இத புடிங்கடா நானு ஒரு வேலை பண்றேன் மணஞ்சவா சீதாசோக விநாசனா லக்ஷ்மண பிராணாதா ஹனுமன் நாஞ்சநாசன் பாட்டிமா எனக்காக சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேன் I'm so sorry. நானும் என் பாய் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஹோட்டலில் பூந்து ஒரு விட்டு விட்டுட்டோம் இனிமே சாப்பிட என் வயிற்றுல இடமில்ல சாப்பிடாம வந்திருந்தா நீ என்ன சாப்பாடா போட போற அதெல்லாம் கொடுங்கடா இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போய் படிக்க வேண்டாம் படுத்து தூங்குங்க அப்ப நாளைக்கு ஊர் சுத்த போலாமா ஓகே போலாம் அக்காக்கா ஒரே தடவை காலிங் பெல் அடிச்சிட்டா சே போடா டேய் சுமாரா பெல் அடிச்சா அக்கா நாத ரொட்டி வாயில திஞ்சிடு போ குட் நைட் குட் நைட் பாட்டிமா நீ சாப்பிட்டு படுத்துக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படியே சாமி கிட்ட எனக்கும் செத்து வேண்டிக்க உங்க அப்பா சுந்தரம் இப்ப எங்க இருக்காரு டெல்லியிலதா அந்த மனுஷன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல பிரின்சிபல் உனக்கு உங்க அப்பா என்ன ரொம்ப பிரியமா இதென்ன கேள்வி எங்க அப்பா எனக்கு உயிராச்சே அப்படின்னா எதுக்கா இங்க வந்த யாரு உன்ன கூப்பிட்டா அந்த சுந்தரத்தோட மானுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை உன் அப்பா எனக்கு செஞ்ச கொடுமை போறாதுன்னு நீ வேற வந்திருக்கியா ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது போயிடு வழியே நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா உனக்கு உங்க அப்பா எனக்கு என்னென்ன துரோகம் செஞ்சான்னு தெரியுமா உனக்கு போ போய் கேளு உங்க அப்பனே போய் கேளு போதும் உங்க உறவை எனக்கு வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ வழியே போயிடு நான் பெத்த மக அலைமே விசாரத்துக்கு யார் காரணம் தெரியுமா போ போய் உங்க அப்பனே கேளு இப்ப நினைச்சா கூட மயிறு பத்திக்கு தெரியுது போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ ஒரு நிமிஷம் கூட நினைக்க கூடாது உங்க அப்பகிட்ட போய் சேரு மறந்து போய் கூட இந்த வீட்டு வாசப்படியே மெதிக்க கூடாது போக நிறுத்து ஒரே அடியா பொறிஞ்சு தள்ளியே நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அவ்வளவுதானே போறேன் ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க நான் அங்கிருந்து வரும்போது எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாதுன்னு எங்க அப்பாவை பார்த்து முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன் இப்ப நீ போங்கற நான் போறேன் நான் அனாதை தானே எங்கேயாவது போயிட்டு போறேன் எங்க அம்மா இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்ன இருந்தாலும் நீ எனக்கு பாட்டி தானே எங்கேயாவது தொலைஞ்சு போறேன்
மீண்டும் வருத்தேன். உன் முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக எந்த சத்தமும் பிடிக்கல, உன் காலடி ஓசை கேட்கணுங்கிறதுக்காக. அதெல்லாம் இப்போ விட்டுட்ட, போட போடண்ணா. மாமா போலாம். எங்க வீட்டுக்கு தான், ராத்திரி நேரமாச்சு, வீட்டுல போய் தூங்கிட்டு காலையில போலாம். ஓஹோ, இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் அந்த வீடு என்ன லாட்ஜா இல்ல சத்திரமா? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளியே, இப்ப வெக்கம் இல்லாம எந்த முகத்தோட வந்து கூப்பிடுற? தப்புதாமா, யாருகிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னே எனக்கு புரியாம போயிடுச்சு. உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஊராருகிட்டேயும் தான். பேசாம என் கூட வாமா. அம்மாடி சுந்தரி வாமா. பேரை கூட சொல்லிட்டியே, சரி வர. அம்மா சுந்தரி, உன் பாட்டியே இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு தெரியுமா? உங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாரு. உங்க அம்மாவுக்கு ஒரு வயசா இருக்கும்போதுதான் உன் தாத்தா விழுந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு உங்க அம்மா தான். ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அவ வளர்ந்த ஆளானதுக்கு அப்புறம் உனக்கு இஷ்டப்பட்டவனே நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஆனா வர்றவன் வீட்டோட மருமகனா இருக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன எப்பவும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிறதுக்காகத்தான். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட உங்க அப்பா கல்யாணம் ஆன மறுநாளே என் மகளை எங்கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கெங்கயோ கூட்டிட்டு போவாரு, ஏழு எட்டு நாள் கழிச்சுதான் திரும்பி வருவாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, எத்தனையோ தடவை. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அத அந்த ஆளுகிட்ட சொன்ன, அத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு என் மகளை நிரந்தரமாவே எங்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு துயரமானதுன்னு எனக்கு தான் தெரியும். என் மகளுக்கும் என்ன பார்க்காம இருக்க முடியல. அதனாலதான் நீ வயத்துல இருக்கும்போது அவ தனியே வந்துட்டான். வந்தவ சொல்லிதான் தெரியும் அந்த மனுஷன் உங்க அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காருன்னு. என் மகன் எங்கிட்ட திரும்பி வந்ததும் கைவிட்டு போன என் செல்வமே திரும்பி வந்ததான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவளை பார்க்கறதும் அவளுக்கு சௌரட்சணம் செய்யறதுமே என் வாழ்க்கை ஆக்கிட்டேன். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு தீபாவளி அன்னைக்கு நீ பிறந்த. கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைய பார்க்கணுங்கிற சாக்கில இருந்தாள் இங்க வந்தாரு. அப்ப நீ கையில அஞ்சு மாசம், உன்னையும் உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போற திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆத்திரம் தாங்காம அந்த மனுஷனை நேருக்கு நேரா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டேன். ஆனா எதையும் சட்டை பண்ணாம பச்சை மண்ணான உன்னையும் தூக்கிக்கிட்டு என் மகளையும் கூட்டிட்டு போயிட்டான். என் பாசம் கிடைக்காம தவியா தவிச்சு பெத்தவளை விட்டு பிரிஞ்ச துக்கம் தாங்காமலே என் மகன் போய் சேர்ந்துட்டான்.
போனதுக்கு அப்புறமும் அந்த மனுஷனை போய் பார்த்தேன். குழந்தை என்கிட்ட கூட நானே வளர்த்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த ஆள் ஒத்துக்க மாட்டேன்னுட்டாரு. பொம்பளை பிள்ளையாச்சு, எப்படி விட்டுற முடியும்னு தான் அந்த பாவியோட காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்டேன். தர முடியாதுன்னுட்டாரு. வேற வழியே இல்லாம கோர்ட்ல கேஸ் போட்டேன். அப்பவாவது உன்னை எங்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆனா பதிலுக்கு எதிர் கேஸ் போட்டாரு. 4 வருஷமா கோர்ட் வாசப்படி ஏறி இறங்கினேன். எல்லாம் உனக்காகத்தான். கடைசியா மக அப்ப கூட தான் இருக்கணும்னு தீர்ப்பாயிடுச்சு. ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சான், சட்டம் சொல்லிடுச்சு. பாசத்தை பத்தி சட்டத்துக்கு என்ன தெரியும்? அதுக்கப்புறம் 17 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தேடி வரமாட்டியாங்கிறதுக்காகத்தான். இந்த காலிங் பெல்ல பாத்தியா, இதனால எனக்கு எவ்வளவு தொந்தரவுன்னு உனக்கு தெரியுமா? இருந்தாலும் இத நான் கழட்டாம ஏன் வச்சிருக்கேன்னா, என்னைக்காவது ஒரு அர்த்த ராத்திரி இல்ல நீ வந்து இந்த பெல்ல அடிக்க மாட்டியா, ஓடி வந்து நான் கதவை திறக்க மாட்டேனாங்கிறதுக்காகத்தான். ஆனா இப்ப நீ வந்து உங்க அப்பா தான் உனக்கு எல்லாமே சொல்லும் போது பரவாயில்ல. அந்த ஆள் வந்து கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே நீ போயிடும் போது எனக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் உனக்காக நான் எதுக்காக இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் நினைக்கும் போது என்னஞ்சே வெடிச்சது போல இருக்கு. பாட்டிமா, நான் இங்க வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல, எப்பவும் உன் கூடவே இருக்கத்தா. இல்ல, நீ போயிடுவ எனக்கு தெரியும். போக மாட்டேன்னு நான் இல்ல சொல்ற. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ சின்ன குழந்தை, யாராவது வந்து கூப்பிட்டா எதிர்த்து நிக்க உன்னால முடியாது. யார் வந்து என்ன கூப்பிட முடியும்? எங்க அப்பாவா? எங்க அம்மா மாதிரி இல்லனா, வைராக்கியத்துல உன்ன மாதிரி. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்காக எங்க அப்பாவ வெறுத்துடுற, மறந்துடுற. போதுமா? அப்படின்னா இப்பவே சத்தியம் பண்ணு. என்னை விட்டுட்டு என் தங்க கட்டி எங்கேயும் போக மாட்டேன்னு இப்பவே சத்தியம் பண்ணி கொடு. சரி, சாமிக்கு முன்னாடியே சத்தியம் பண்றேன். என் உயிருள்ள வரைக்கும் இந்த உலகத்துல யார் வந்து கூப்பிட்டாலும் நான் என் பாட்டிமாவை விட்டுட்டு போக மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். என்ன என்ன பாட்டிமா? ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, இவ்வளவு காலமா எனக்காக காத்துட்டு இருந்ததா சொல்ற நீ? இப்ப நான் வந்தப்போ ஏன் அவ்வளவு கோபமா நடந்துகிட்ட? அடிமேல அடி விழுந்து அவமானப்பட்டதுனால என்னால யாரையுமே நம்ப முடியலம்மா. சரி போகட்டும், இப்ப சொல்லு, எங்க அம்மா ஏ மாதிரி இருந்தாங்களா, இல்ல என் பாட்டி மாதிரி இருந்தாங்களா? இதோ வரேம்மா. இது யாருன்னு பாத்தியா? மூக்கு முழியெல்லாம் உன்ன மாதிரி இல்ல. அம்மா, அம்மா, நான் பார்க்க கொடுத்து வைக்காத எங்க அம்மா. கழுவி காணும் ஸ்டூல் மட்டும் வருது.
பாவம் கத்தி கத்தி அழுத்து போச்சு போல இருக்கு. அதான் மெகாபோன்ல சொல்ல போகுது. பரவாயில்லையே, அவளுக்கும் மரியாதை தெரியுது. நாமும் சத்தத்தை குறைச்சிட்டோம், அவளும் குறைச்சிட்டா. என்னம்மா பொண்ணு, இந்தா இப்படி கொஞ்சம் வா. ஏய், உன் முகத்தை கொஞ்சம் காமியே, பாத்துக்கிறேன். அவ போயிட்டா போல இருக்கு. யாராது? யாருக்கு தெரியும், ஏதோ ரெண்டு நாள் ஓசில தங்க வந்ததா இருக்கும். இருந்தாலும் ஒரு இங்கிலீஷ் பாட்டு வைக்க கூடாதா? காலம் காத்தால எழுந்து பாட்டிமா, பாட்டிமா மகாலட்சுமி மாதிரி என் பேத்தி வரணும். அறிவு கட்ட முண்டம், சுத்த பொறுக்கிங்க. என்னத்த சொன்னாலும் சொல்லவே இருக்காது. உனக்கு போறதுக்கான வந்தாச்சு, நீ வாமா வா. பொறுக்கிங்க, என்னடி சிவகாமி பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியே? அதுவா, என் பொண்ணுக்கு பிரசவ நேரம், அதான் அவசரமா ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்க. அவதானே பரப்புற, நீ இல்லையே, இதுன்னு பெரிய அதிசயமா? இது யாருன்னு கேட்காம போறியே? யாரு? நீதான் சொல்ல. என் பேத்தி, அலமேலோட மக. அப்ப நான் வேண்டான்னு வெறுத்துட்டு என்கிட்ட வந்துருச்சு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இது, கால்ல சுடுத்தன கொண்ட மாதிரி பதற? இவ எப்படி இருக்கான்னு சொல்லியே? அவளுக்கு என்ன அழகா இருக்கா, அவ கெட்டின புடவை எப்படி இருக்குன்னு சொல்லியே? ஐயோ, அது கூட நல்லாவே. போ 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 போ, நீ வாமா. வாங்கடி வாங்க. என்னங்கடி ஒரே கூத்தும் குமாளமும், கண்டுக்காம போன எப்படி? இது யாருன்னு தெரியுமா? இப்படி வாமா, ஏன் வெக்கப்படுற? எல்லாம் செட்டுதான். என்னடி வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இது யாருன்னு கேக்குறது? இது யார் பாட்டி? இது என் பேத்தி சுந்தரி. வாய முடிங்கடி, ஒவ்வொருத்தர் வாயிலையும் அரைப்படி அவ்வளவு கொடலாம் போல இருக்கு. போகடி போக. இந்த பொண்ணு ரொம்ப அழகா திருஷ்டி வச்சுட்டு போறாளுங்க. அழகா பூங்காவளத்தம்மா, என்ன இன்னைக்கு ஏன் அவக்கமா இருக்கு?
சாமி கிட்ட மலை கொடுமா. ஆஹா, குழந்தை யாரு? ஊக்கு முடிவா தரதான் இருக்கா? அடேங்கப்பா, என்ன சாமி திருஷ்டி வைக்கிறீங்க? இது என் பேத்தி சுந்தரி. யாரு? நம்ம அலமேல புள்ள சக்கர பந்தல தேன் மாறி முடியுமா? இருக்கு குழந்தை பேருக்கு அரசியல் பண்ணி விடுற சங்கல்பம் பண்ணீங்க. சுந்தரி ரேவதி நட்சத்திரம் ஓகே. சுந்தரி அவசிய ரேவதி நட்சத்திரசிய. ஏப்பா அம்பி, இந்த மாலை சாத்திர கண்ணா சாத்து. ஓம் மருளாயமா, சரணாயமா, கருணா ரசசந்திரேயமா, அசமானவலாயமா, ஆதித்யாயமா, ஆதித்யாயமா, ஆதிபூதாயமா, அகிலாவேதேயமா, அச்சுதாயமா, அகிலஜானமா, அனந்தாயமா, இனாயமா, விஸ்வரூபாயமா, இஜ்ஜாயமா, இந்திராயமா, மாரயமா, இந்திரா மந்திராப்தாயமா, மந்திரியாயமா, ஈசாயமா, சூப்பிரசன்னாயமா, ஸ்ரீமதேயமா, ஸ்ரேசேனமா, பக்தகோடி சௌக்கிய பிரதாயனேயமா, மகாசித்தியேயமா, மகாபுத்தியேயமா, மகாவீராயமா, மகா மகாதேவாயமா, காரியசித்தியேயமா, ஓம் நமோ நாராயண அமோகமா இருக்கணும். விசுவநாதன் கொஞ்சம் நில்லுங்க. அடடே, வாங்க வாங்க. பூங்காவளத்தம்மா வா, வணக்கம். கோயிலுக்கு வந்தீங்க, பேசாம போறீங்க? சாமி பேசாதம்மா, இல்லைன்னா நான் பேசிடுவேன். இது யாருன்னு தெரியுதுங்களா? பசங்க சொன்னாங்க, நானும் பார்த்தேன். பசங்க சொல்லிட்டா முந்திரி கொட்டுங்க. அப்பா கிட்ட மட்டும் தான் சொன்னீங்களா? ஊரே சொல்லிட்டீங்களா? ஊர் பூரா சொல்லிட்டான். அம்மா, எப்படியோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பேத்தி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சு. வரட்டுமா? என்னங்க பேத்திய பத்தி ஒண்ணு சொல்லாம போறீங்க? இது ஒண்ணும் தேராது, வாங்கடா. வணக்கம் ஃபாதர், வணக்கம். வணக்கம் பொங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. இது யாருன்னு தெரியுதா ஃபாதர்? உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த மூக்கும் மொழியும் அப்படியே அச்சல வார்த்தை மாதிரி இருக்கு. நீ சுந்தரத்தோட மகாதானே? உங்களுக்கு என்ன கண்ணு கொள்ளாரா? தெரியலன்னு கேக்குறது. இது என் மக அலமேலு மக, என் பேத்தியாக்கும். நீ வாமா. வயசாக ஆக புத்தியும் கெட்டு போங்கிறது சரியாதான் போச்சு. சுந்தரத்தோட மகனா சுந்தரத்தோட மக, அதைத்தானே நானும் சொன்னேன். அந்த பாரு, கரைக்கு அந்த பக்கம் 60 ஏக்கர் நிலம் எனக்கு சொந்தமா இருந்துச்சு. ஆள்றதுக்கு யாரு இருக்கான்னு நினைச்சு எல்லாத்தையும் வித்துப்பட்டு பணத்தை பேங்க்ல போட்டுட்டேன். படிமா படிமா படிமா, போட்டை நிறுத்த சொல்ல, படிமா பிளீஸ் நிறுத்த சொல்ல. நீ என்ன போட்டை பார்த்தது இல்லையா? டெல்லியில கடல் இருக்கா இல்ல ஆறு இருக்கா? போட்டை போட்டுக்கும், போட்டை போட்டுக்கும். படிமா அதை கொஞ்சம் நிறுத்த சொல்ல. போட்ல ஏறி தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம். நான் சம்மதிக்க மாட்டேன். போட்ல ஏறின என்னவா? நீ போட்ல ஏறக்கூடாது. உங்க தாத்தா நேவியில பெரிய ஆபீசரா இருந்தாரு. இப்படித்தான் போட்ல போகும்போது ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தண்ணியில குதிச்சாரு, அவ்வளவுதான், அப்படியே போயிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போட்ல போகணும். போக வேண்டாம், நான் உன்னை விட மாட்டேன். எனக்கு ஆசை இருக்கு பாட்டிமா. வேண்டாம் நான் சொல்றேன்ல. இல்ல, நான் போகணும். இந்த பாரு, உங்க அம்மா இப்படி எல்லாம் அடம்பிடிக்க மாட்டா. நீயும் அது மாதிரி அடக்க ஒடுக்கமா இருந்தா போதும். நான் உன்னை போகவே விட மாட்டேன். விட மாட்டேன் மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. தும்மல் வந்தா என்ன பண்ண முடியும்? இல்ல, நீ என்ன கிண்டல் பண்றதுக்காக தான் தும்மினேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணும்போது அது விதின்னு நினைச்சேன். இப்ப நீயே என்ன கிண்டல் பண்ணும்போது நான் எங்க போய் முட்டிக்கிறதா? யாராவது தும்மினா உன்னை கிண்டல் பண்றதா நீயே நினைக்கணும். நான் எதுக்காக கோயிலுக்கு போறேன் தெரியுமா? கடவுளே, இன்னைக்காவது என் பேத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்னு வேண்டிக்கிறதுக்காகத்தான். தெருவில் இறங்கினா அப்ப சொன்ன மாதிரி தும்முறாங்க. எனக்கு கோபம் வருமா வராதா நீயே சொல்லு.
பாட்டிமா பாட்டிமா, நிஜமா சத்தியமா தும்மல் வந்துருச்சு. ஐயோ என் பொண்ணு, உனக்காக உன் பாட்டி என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு வந்து பாரு. இத பாரு, இதெல்லாம் உனக்காக வாங்கி வச்சதுதான். நீ தமிழக காலத்துல இருந்து தாலி கட்டி புருஷம் விட்டு போற வரைக்கும் உனக்கு என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாரு, நீ 5வது வயசுல வந்திருந்தா இத போட்டு அழகு பார்த்திருப்பேன். இரு இரு, இன்னும் காட்டுறேன். நீ 10வது வயசுல வந்திருந்தா இத போட்டு பார்த்து பூரிச்சு போயிருப்பேன். இப்ப நீ வந்திருக்கல்ல, உனக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் இந்த பொட்டியில இருக்கு. காஞ்சிபுரம் பட்டா, நிதி வேணுமா, மினி வேணுமா, இன்னும் என்ன வேணும் சொல்லு. கொஞ்சம் இரு. உனக்காக எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். உன்னை தவிர உனக்கு வர வேண்டிய புருஷன். பார்க்கிறேன் இந்த பொன்மானை பார்த்து
சூடவா எந்த நெஞ்சு பால் வார்த்தவா வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன்மா பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்த்தவா எந்த நெஞ்சில் பால் வார்த்தவா இந்த வெதையில சும்மா கிடைச்சதாக்கா காசு கொடுத்து வாங்கினதுடா மடையா இந்த வெதையில நட்டா என்னென்ன பூ பூக்கும் அழகான விதவிதமான பூவெல்லாம் பூக்கும் இதுல மஞ்ச ரோஜா இருக்காக்கா மஞ்ச ரோஜா இல்ல ஒயிட் ரோஸ் ரெட் ரோஸ் இருக்கு பக்கத்து டேவிடனா வீட்ல மஞ்ச ரோஜா செடி இருக்குக்கா ஏண்டா சுரேஷ் பக்கத்து குசுகுசு வீட்ல மஞ்ச ரோஜா செடி இருக்குன்னு சொல்றானே உண்மையா ஆமாமா இருக்கு அது ரொம்ப பெரிய செடிக்கா அப்படின்னா அது நம்ம கிட்ட இல்லடா இருக்கணும் எப்ப அத ரைட் பண்றது அதான் முடியாது ஏன்னா டேவிட்டன் அது மேல உயிரே வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு நான் கேக்குறேன்னு போய் கேளு வாங்க டேய் உஷா பண்ணு நீ இங்க இருமா என்ன தனியா எல்லாரும் விட்டுட்டு போனா எப்படி அம்மா என்ன உஷா உஷான்னு கூப்பிடுறே நான் என்ன பொண்ணா போடி டேவிட்டனே என்னங்கடா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற சுந்தரி அக்காவுக்கு உங்ககிட்ட ஒரு மஞ்ச ரோஜா செடி இருக்குல்ல அது வேணுமா யாரே சுந்தரி அக்கா தெரியாது யார் அது அதான் பக்கத்து வீட்ல டெல்லியில இருந்து வந்திருக்கேன் அந்த அக்கா தான் ஓ பஸ் பஸ் அதுவா நீங்க நாளுக்கு அண்டர் செக்ரட்டரியா இல்ல கொடுனே சுந்தரி அக்கா புதுசா பூந்தோட போடுதா யோசனை பண்ணி சொல்றேன் நீங்க அவிட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களை மாதிரி பொடி பசங்க அனுப்ப கூடாது அவளையே நேரடியா வந்து பணிவா கேட்க சொல்லணும் அப்படியே கேட்டாலும் கொடுத்தா கொடுப்பேன் இல்ல மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவேன் அப்ப இப்பவே கூட்டிட்டு வரட்டுமா ஐயாவை பாக்குறது அவ்வளவு சுலபம் இல்ல அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் எவ்வளவு பிஸி தம் அடிக்கணும் 6 மணிக்கு வர சொல்லுங்க போ சரி வாடா ஹே பாங்கள வரும்போது நீங்க வராதீங்க அவள தனியா வர சொல்லுங்க சிவ இவனே காட்டி கொடுத்துறோம் போல இருக்கு அக்கா டேய் அவங்க வராங்க அம்மா அக்கா நமக்கு அந்த மஞ்சள் செடி வேணாம்க்கா ஏண்டா ஏன் இப்படி சொல்ற அந்த ஆளே ரொம்ப தான் பீத்திக்கிறேன் நீங்க போய் பணிவா கேக்கணுமா அப்படியே கொடுக்கலன்னு சொல்லல கொடுத்தாலும் கொடுப்பறா கொடுக்கலன்னு இல்லையா அக்கா அவர போய் திடீர்னு பாத்திர முடியாதா ஈவினிங் 6 o'clock அப்பாயின்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு 6 மணிக்கு ஓகே சரி போவோம் அப்புறம் விஷயம் சொன்னாரே என்னது நீங்க மட்டும் தனியா வரணுமா நான் வந்து அந்த பூங்காவனத் அம்மாவோட கிராண்ட் டாட்டர் முகமே சொல்லுதே உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில இந்த சுகத்தையும் அனுபவிக்காதவங்க எங்க பாட்டி எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க பாவம் பக்கத்து வீட்டுக்கு அழுவீன்னு அவங்க வாழப்போற மீதி நாளையாவது சந்தோஷமா இருக்கட்டுமே ஒரு பூந்தோட்டத்தை போடுறேன் பூந்தோட்டம் நல்ல ஐடியா ப்ளீஸ் டூ இட் அந்த பசங்க சொன்னாங்க சார்கிட்ட ஒரு மஞ்சள் ரோஜா செடி இருக்குன்னு இருக்கு இருக்கு மஞ்சள் எங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச கலர் அதனால அத உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மஞ்சள் உங்க ஃபேமிலி கலர் ஆமா எங்கிட்ட மஞ்சள் ரோஜா செடி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க நீங்க பக்கத்து வீட்டு பொண்ணு உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற இங்க தனியா இருக்கிற
அழகான பையனா. இனிமே நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு வாங்க, ப்ளீஸ் கம் வாங்க. ஓகே, தேங்க் யூ. உன் பேர் என்ன? சுந்தரி. ஆ, நைஸ் நேம். ஆனா நான் உன்னை சுந்தரின்னு கூப்பிட மாட்டேன், பஸ் பஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். ப்ளீஸ். அதான் எனக்கு பிடிக்கும். படிப்பெல்லாம் எங்க? டெல்லியில. டெல்லி? இப்ப எங்க லீவுக்கு வந்திருக்கியா? இல்ல, யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தியா டெல்லியில இருந்தா? சும்மா ஒரு தமாஷா. தமாஷா முன்னாடி சொல்லக்கூடாது, பயந்துட்டேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க டெல்லியில தச்சுதா? இல்ல இல்ல, ரெடிமேட்ல வாங்கினது. நல்லா இருக்கு. இது கூட ரெடிமேட் தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ற, இதுல கூலிங் கிளாஸ் நல்லாவே இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நடுவுல சேப்பர் லைட் எல்லாம் வச்சு கார்பரேஷன் லாரி மாதிரி. யூ ஜஸ்ட் ரிமூவ் தட் கிளாஸ், முகத்தை மறைக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண கண்ணாடி இல்ல, அபூர்வமானது. அப்படி என்ன அபூர்வம் இல்ல? இந்த கண்ணாடிய காஸ்மோஃபில்னு சொல்வாங்க. காஸ்மோஃபில் என் ஃப்ரெண்ட் பிலடெல்பியால இருந்து கொண்டு வந்தது. பிலடெல்பி. இந்த கண்ணாடிய வச்சுக்கிட்டா ஆளுங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் தெரியாது, உடம்பு மட்டும்தான் தெரியும். இப்ப நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அது எனக்கு தெரியல. என்னது? Only your body. ஏய், அந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருந்தா உலகத்துல என்ன நடந்திருக்கும்? இதை நான் நம்ப மாட்டேன். வேண்டாம், நான் உங்களை நம்ப சொல்லலையே. கதவை காணுமே. இங்க இருக்கு. முதல்ல கண்ணாடி கேட்டு இல்ல இடத்த காலி பண்ணு. நான் வந்தது மஞ்சராஜா செடியை கேட்கத்தான். தர முடியுமா முடியாதா? தர முடியாது. போ. மைண்ட் யூ, நீயே கொண்டு வந்த செடியை தோட்டத்துல வைப்ப. I'll challenge you. பாத்துருப்பா, அப்படி தெரிஞ்சிருக்காது. அம்மா. அம்மா, நீ எப்ப மேல போனே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். டேவிட் தான் வர சொல்லிச்சு. நான் தான் சுந்தரி, அலமேலோட மக. அது தெரியுதே, நீ எதுக்காக மாடிக்கு போனே? டேவிட பாக்குறதுக்கு தான். எங்க பாட்டிமா கூட சொன்னாங்க நீங்களும் எங்க அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னு. டே கண்ணா, அது பழைய கதைடா. நீ புது கதைக்கு வாடா, நான் இங்க தானே இருந்தேன். எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாடிக்கு போயிருக்கலாம்ல? நான் வந்தப்ப நீங்க இல்லையே. I'm so sorry. இருந்தாலும் என்ன தேடி இருக்கலாம் இல்லையா? அது போட்டும். நீ இப்ப எதுக்காக மாடிக்கு போன? அம்மா, டேவிட் கிட்ட ஒரு மஞ்சரோஜா செடி இருக்கு, அத எனக்கு கொடுக்க சொல்லுங்கம்மா, என் தோட்டத்துல வச்சுக்கிறேன். இவ்வளவுதானா? அட கடவுளே. டே டேவிட். என்னம்மா? டே, உனக்கு எதுக்கு நான் அந்த ரோஜா செடி? பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குறா, அவளுக்கு குடுத்துறேன்டா. அதெல்லாம் முடியாது, அனவசியம் இல்ல. தலையிடாத, முதல்ல அவளை போ சொல்லு. டே, இவளை யார நினைச்ச? நம்ம பூங்காந்தமோட பேச்சிடா, என் ஃப்ரெண்ட் அலமேலோட மக. அவன் அப்படித்தான், நான் உனக்கு வாங்கி தரேன். முதல் முதல் வீட்டுக்கு வந்திருக்கே, ஏதாவது சாப்பிட்டு போ. ஒரு முக்கியமான விஷயம், உட்கார. என்னடா இப்படி வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்க? டேய், சிங்கப்பூர்ல ஒரு திலிசான அபூர்வமான ஒரு கூலிங் கிளாஸ் இருக்கா? ஒன்னு என்னடா, ரேஃபாம், சீகோ, குல்தி, கும்கா, ஜல்தி, ஜம்கா, இப்படி எத்தனையோ வெரைட்டி இருக்கு. நீ ஏன் திடீர்னு சிங்கப்பூர் போயிட்ட? டேய், அத போட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸே தெரியாம வெறும. ஓ, அதுவா? இருக்கு இருக்குடா. நீ எங்கேயாவது பாத்தியா? ஏண்டா, சுத்தமா ட்ரெஸ் இருக்கிறதே தெரியாதா? சுத்தம்னா சுத்தம், கம்ப்ளீட்டா துணி இல்லாம பாக்கலாம். ஆனா ஒண்ணு, கருப்பு துணி போட்டிருந்தா மட்டும் அந்த மாதிரி பார்க்க முடியாது. டேய், எனக்கு உடனடியே அது மாதிரி ஒரு கண்ணாடி வேணும். ரொம்ப கஷ்டம். கஸ்டம்ஸ்ல பிடிச்சான்னா டியூட்டி போட மாட்டான், நம்ம ரெண்டு பேரையும் பிடிச்சு பூட்டி போடுவான். அது சரி, உனக்கே அவ்வளவு பிரச்சனை தேவைப்படுது. டேய், ஒரு முக்கியமான விஷயம், நீ அந்த கண்ணாடி போட்டு இங்க உட்காந்துருக்க. நான் உனக்கு ஏத்தாப்புல இது மாதிரி உட்காந்துருக்கேன். நீ பார்க்கும்போது முழுசா எல்லாம் தெரியுமாடா. சுத்தமா கம்ப்ளீட்டா மணி மணியா அக்கு வேற ஆணி வேற பாக்கலாம்டா. டேய், நீ சொன்ன மாதிரி அக்கு வேற ஆணு வேற என்ன ஒரு பொண்ணு பாத்துட்டா? பாத்துட்டா? ரொம்ப நேரம் பார்த்தாடா. ஐயோ, கொடுத்து வச்சவன்டா நீ. சும்மா, அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவ என்ன பார்த்த மாதிரி நான் அவளை பதிலுக்கு பதில் பார்க்கல, எனக்கு தூக்கமே வராது. எனக்கும் தான். என்னது? எனக்கும் தான். சரிப்பா, உனக்கு மட்டும்.
பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் துரு துருன்னு முழிக்கிறீங்க? மரியாதை உண்மை சொல்ல கொன்னு முடியல நோண்டுடுவேன். ஆமா, காசு இருக்கான்னு பாக்குறோம். திருட்டு வேலையா இந்த வயசுலேவா? காசா எதுக்குடா உங்களுக்கு? டேவிடனே சீட்டை வச்சு ஒரு வித்தை காட்டுவாரு. எங்ககிட்டயும் மத்தவங்க கிட்டயும் அந்த வித்தை காட்டி நிறைய காசு அடிச்சிருக்காரு. அது என்னடாது சீட்ல வித்த? வந்து மூணு சீட்டை வச்சுக்கிட்டு பயங்கரமான வேலை காட்டுவாரு. எப்ப அவர்தான் ஜெயிப்பாரு. அறிவு கிட்ட முண்டங்களா, நீங்க ஏன்டா அந்த ஆளுகிட்ட போய் விளையாடுறீங்க? இது வரைக்கும் எவ்வளவு காசு போயிருக்கோம்? நிறைய போயிடுச்சுக்கா. பாட்டிமா பாட்டிமா, நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வரட்டுமா? இதுங்கெல்லாம் கொடுத்தது போறாதுன்னு நீ வேற கொடுக்க போறியா? வட்டியா? யாரு இந்த பூங்காவனத்த அம்மா பேத்திக்கிட்டயா? நடக்குமா? ராஜாத்தி நாங்கடா ஒரு செட்டப்பா வந்திருக்கீங்க. சீட்டாட வந்திருக்கோம். தோ காசு, தோ தோ. வாங்க வாங்க, பணம் கொடுக்கணும்னு வந்திருக்கீங்க. வேணா நான் சொல்ல போறேன், வாங்க. சிகரெட் செலவுக்காக ஆச்சு. எவ்வளவு துட்டு வச்சிருக்கீங்க? அஞ்சு பைசாவா பத்து பைசாவா? ஓ, அவ்வளவு வசதியா? உக்காரு, நல்லா பாத்துக்கங்க. இது ஏசு, இது கிங், இது குயின். ஏசு மேல நாலா வச்சா எட்டனா, எட்டனா வச்சா ஒரு ரூபா. ஜூட்டா குயின் காலி. என்னடா விளக்கண குடிச்ச மாதிரி ஆயிட்டீங்க? கையில காசு இல்லையா? யாரு வேணாலும் ஆடலாம், பொம்பளைங்க கூட ஆடலாம். நாலா வச்சா எட்டனா, எட்டனா வச்சா ஒரு ரூபா. அஞ்சு ரூபா வச்சா பத்து ரூபா கொடுப்பீங்களா? பத்து ரூபா வச்சா இருபது ரூபா தருவாங்க. இப்ப என்னன்ற? வெல்கம். இந்த புடிச்சுக்க புடிச்சுக்க இந்த புடிச்சுக்க. வை ராஜா வை, ஒண்ணுக்கு டபுள். வந்தா எனக்கு, போனா உனக்கு. யார் வேணும்? பயமுறுத்துறாடா. இப்ப என்ன பண்ற? என்ன அந்த மூணு வயல்களையும் கைக்குள்ள போட்டுக்கிறேன். அந்த மூணு பசங்களும் அவளோட சேர்ந்து லூட்டி அடிக்கிறாங்கடா. முன்னெல்லாம் நான் ஒரு விசில் கொடுத்தா போறோம், அந்த மூணு பசங்களும் ஓடி வந்து எச்ச போட்டு என் ஷூவை தொடப்பாங்க. இப்ப என்னடா, நான் ஒரு விசில் கொடுத்தா டபுள் விசில் கொடுக்குறேன். எல்லாரும் பொம்பளை கட்சியில சேர்ந்துட்டாங்க. அந்த மூணுல ஒரு வயலை பிடிக்கிறேன். எதுக்கு சொல்றேன்? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நெருப்பு எறும்பு புத்து இருக்கா? நடாயமா ஐடியா கூறானா நெருப்பு எறும்பு புத்துன்னு சொல்லிட்டேன். இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப நீ என்ன பண்ற? சர்க்கரைய தண்ணியில கரைக்கிற, அதை எடுத்து நான் அவன் டிராயர்ல தெளிக்கிறேன். நாம எறும்பை எடுத்து அதே டிராயர்ல விடுறோம். அதே டிராயர் அவன் போடுறான். அப்புறம் பாரு. அங்க என்ன கசமு சாப்பிட்டு இருக்க? முளைச்சு மூணு எல கூட விடல, பயங்கரமான ஆள்றானே.
ட்ரவுசர் அவுத்துட்டு அந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? எறும்பு கடிக்குது. போய் தானே சொல்றேன், உங்க டீச்சர் பேர் என்ன? இரு, ஸ்கூல்ல வந்து உங்க டீச்சர் என்ன சொல்றா? நிஜமாவே எறும்பு கடிக்குது. நிஜமாவே எறும்பு கடிச்சிருச்சுல? வா ஆஸ்பத்திரிக்கு வா, ஊசி போட போறோம். இல்ல ஊசி வேண்டாம் வேண்டாம். அப்ப போய் தானே சொல்றேன், இத்துணுண்டு இருந்துகிட்டே எங்கிட்ட போய் சொல்றியா? மாட்டே மாட்டே, நான் தான் எறும்பு கடிச்சிச்சுன்னு சொல்றேன்ல. டேய், இவங்கிட்ட இப்படி கேட்ட பிரயோஜனம் இல்ல. இவனே யாராவது ஓடி வாங்கோ, ஓடி வாங்கோ. வேண்டா, நீ சும்மா இருடா, ஓடி வாங்கோ, எல்லாரும் ஓடி வாங்கோ. சும்மா இருடா, இவன் நம்ம பையன்டா, நான் எது சொன்னாலும் செய்வேன்டா. செய்வல்ல? சத்தியமா? சத்தியமா. உன்ன கடிச்சு எறும்பு மேல சத்தியமா? சத்தியமா. உங்க சுந்தரி இருக்கால பஸ் பஸ், அவ ஹேண்ட் பேக்ல ஒரு பச்சை கூலிங் கிளாஸ் இருக்கு, யாருக்கும் தெரியாத அதை எடுத்துட்டு வா. ஓடு. சரி. வர வழியில அந்த கண்ணாடிய போட்டு பார்த்த எறும்பு கடிச்ச கதையை எல்லார்டையும் சொல்றேன். டேய், எப்படிடா அந்த ரஹீமோட ஐடியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. நீ இங்கேயே இரு, இப்ப வந்துடுறேன். வந்துட்டான். நீங்க இரு, வர வர சீக்கிரம் வர சீக்கிரம் வா. குடு குடு, யாரும் பாக்கல. ஓடு ஓட ஓட. கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, எங்கடா வாங்குனதே? மே மே மெல்லாட்ல பஸ்ட் தெரியுது, பச்சையா இருக்கு. நான் போட்டு பாக்குறேன், ரொம்ப நல்லா இருக்கடா. இரு இரு, நான் கண்ணாடியில பாக்குறேன், எல்லாம் மணிமணியா தெரியுது. இந்த கண்ணாடிய போட்டதுக்கு அப்புறம் தான் என் உடம்பு எவ்வளவு அழகா கச்சிதமா இருக்குன்னு தெரியும். இங்க பாக்கற ஏ அம்மா, டிரஸ் எல்லாம் தெரியுதா? ஓ, நல்லா தெரியுதே. எல்லாமே தெரியுதா? ஓ எஸ், எல்லாமே தெரியுதுப்பா. புடவை தெரியுதாமா? இதோ புடவை கூட தான் தெரியுது. பிளவுஸ் அதான் தெரியுதேடா, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த கை தெரியுதாமா? தெரியுது. ஷர்ட் என்ன கலர் சொல்லு? பச்சை. சத்தியமா ஒரு குழப்பம் இல்லையே? இல்லையே. ஏண்டா பியூட்டிஃபுல் கிளாஸ் எங்க வாங்கினேன்? பாருனா, பர்மா பஜாரா. பாத்தீங்களாமா, இது என்னோட கூலிங் கிளாஸ், டேவிட் உஷாவை மிரட்டி திருட்டுத்தனமா எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. என் ஃப்ரெண்ட் எனக்கு பிரசென்ட் பண்ணது, கொடுங்கம்மா. இந்தா. ஏண்டா அறுவ கிட்டவனே, ஏண்டா அவ கிளாஸ் எடுத்த? உனக்கு வேணா ஒண்ணு வாங்கிக்க வேண்டியதானே. டேவிட் போட்டு பாரு, பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்க. இல்ல வேணாம், விருப்பப்பட்டல வச்சுக்க. அதான் வேணாம் சொல்றேன்ல. வேண்டானப்போ. அம்மா, அடுத்த வாரம் தீபாவளி வருது. எங்க பாட்டிமா 17 வருஷமா தீபாவளியே கொண்டாடல, அதனால நாளையில இருந்தே எங்க வீட்டுல தீபாவளி தான். நீங்க கிறிஸ்டியன்ஸ் இருந்தாலும் கட்டாயமா வரணும். கண்டிப்பா வரேம்மா. டேவிட் நீயும் வரணும். என்ன நீங்க கூப்பிடுங்கிற அவசியம் இல்ல, திறந்திருந்தா நானே நுழைஞ்சிருவேன். நாளை காலையில சிங்கப்பூர் போற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இல்ல டேவிட், என் பர்த்டே கூட தீபாவளி அடிக்குதா, அதனால நீ அவசியமா வரணும். நான் வரேம்மா. டேய் போயிடாதே, சாப்பிட்டு போலாம். என்ன? சரிம்மா. ஏண்டா டேய், கண்ணாடி இந்த மாதிரி இருக்குன்னு உனக்கு எவன்டா சொன்னா? நான் தான் முன்னாடியே சொன்னல. அதெல்லாம் நம்பிக்கிட்டு அந்த மாதிரி நீ என்கிட்ட சொன்னியா? ஒண்ணு கமலா, அந்த புத்தகத்தை கூட இது ஒண்ணும் வெடிக்காது, வந்து கொடுத்து வா பாட்டிமா. வேண்டாம் வேண்டாம்,
மணி 10 போது நீதே நாளைக்கு கொடுத்துக்கலாம். வாத்தியரையா நீங்களாவது சொல்லுங்க, தீபாவளிக்கு இன்னும் 2 இருக்கு, தினமும் பட்டாசை கொளுத்தி கொளுத்தி காச கரியாக்குறா. கரெக்ட் கரெக்ட், நரகாசுரனை கொன்னதுக்கு அப்புறமெல்லாம் தீபாவளி கொண்டாடுவாங்க. நரகாசுரனை யார் கொன்னாருன்னு, யார் கொன்னார் என்ன, குழந்தை வெடிக்கட்டும் வெடிக்கட்டும். பாட்டிமா உரத்த ஜாஸ்தியா போட்டா செடி வீணா போயிடும், பாட்டு போட. Hi, David. Please come. It's really a pleasant surprise. Patima, யார் வந்திருக்காங்க பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். என்னப்பா இப்ப பாட்டும் கூத்து ஒண்ணும் காணோம், மறந்துட்டியா இல்ல விட்டுட்டியா? இல்ல இவரு மறக்கல, நான் மறக்க வச்சுட்டேன். இல்ல டேவிட். ஆமா ஆமா. அம்மா அங்க வீட்ல இருக்காங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ், தீபாவளிக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டுருக்காங்க, நீ போகலன்னா சுந்தரி மனசு வருத்தப்படும் அம்மா சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தவங்க நிக்க வச்சா பேசுறது, உள்ள வந்து பால் பாயசம் சாப்பிட்டு போ. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பரவாயில்ல வாங்க, எங்க பாட்டிமாவோட ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பால் பாயசம், எங்க அம்மா ரொம்ப பிரியமா சாப்பிட்டது, நீ சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொடுத்து வைக்கல, வீட்டுல அம்மா காத்துட்டு இருப்பாங்க. இன்னும் உங்க அம்மா முந்தாண்டி பிடிச்சு சுத்திட்டே தான் இருக்கியா? இல்ல அம்மா இன்னைக்கு வேளாங்கண்ணி கோயில் போறாங்க, ரயில் ஏத்தி ஒண்ணும். சரி, கையில என்ன? இது வந்து இந்த செடிகளுக்கு எல்லாம் உரம் போடுறது. நீங்க போங்க. நல்ல பாட்டிமா. அப்படியா? நான் வரேன். சரி, நீ இவ்வளவு தூரம் வந்து தீபாவளி வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல பரவாயில்ல. டேவிட், உங்க அம்மா தானே ஊருக்கு போறாங்க, நீ தீபாவளிக்கு கலந்துக்கலனாலும் அட்லீஸ்ட் என்னோட பர்த்டே பார்ட்டிக்காவது கலந்துக்கல இல்லையா? அது வந்து ப்ளீஸ். சரி வரேன், இது என்னோட தீபாவளி பிரசன்டேஷன். தேங்க்யூ. கட்டியாடட்டுமா சித்தாட சுத்து தானம்மா, தீவிலுக்கு
லேசான காயம் தான், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியாப்படும். இதை வாங்கி கொடுங்க. சரி டாக்டர். கை ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொன்னா கேட்டாதானே தலை தலை அடிச்சுக்கிட்டேன். இப்ப பாரு. அதான் டாக்டரே சொல்லிட்டாரு, ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். வா பாட்டிமா, நம்ம வீட்டுக்கு போல. சரிம்மா, நாங்க வரட்டுமா? தேங்க்யூ வெரி மச். பாட்டிமா, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேனே, நாளைக்கு என் பிறந்த நாளுக்கு போட்டிருக்கிற ப்ரோக்ராம நிறுத்திடாத. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு ஈ எறும்பு கூட என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பிளீஸ் பாட்டிமா. வேண்டாம்னு சொல்றேன்ல, இந்த விஷயத்துல நான் சொல்றேன். உன்னோட சேர்ந்து நான் இன்னொரு பிறந்த நாளை கொண்டாட போறேங்கிறது என்ன நிச்சயம் பாட்டிமா? இப்படி எல்லாம் அசட்டுத்தனமா பேசாத, வா வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் பால் கஞ்சி கொண்டு வரட்டுமா? போதும் பாட்டிமா. இன்னைக்கு காலையில தானே டேவிட கேட்ட, பாட்டியும் கூத்தையும் மறந்துட்டியானே? இதோ கேளு. எப்படியோ போகட்டும், நமக்கு என்ன? பாட்டிமா, நாளைக்கு என் பிறந்த நாள் ப்ரோக்ராம் எப்படி? அவசியம் கொண்டாடணுமா? உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். நீ தூங்குமா? நீ தூங்கலையா? இதோ வரே. என்ன பாட்டிமா சாப்பிடுற? தூக்க மாத்திரைமா. தூக்க மாத்திரையா? எதுக்கு? நீ வர்றதுக்கு முன்னாடி தினமும் ராத்திரி ரெண்டு மாத்திரை போட்டாதான் அறத்துக்குமாவது வரும். நீ வந்ததுக்கு அப்புறம் அது தேவைப்படல. ஆனா என்னமோ இன்னைக்கு தூக்கமே வராத மூல தோணுது. ஏ, உன் கையில இருக்கிற வலி என் நெஞ்சில வலிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வலிக்குதாம்மா? இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. சரி தூங்குடா கண்ணு, தூங்கு. யார பழி தித்திட்டோம் இந்த ஆட்டம் ஆடுற? நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. இப்போ உனக்கு திருப்தி தானே?
நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த காயம் ஒரு சின்ன இரும்பு கடிச்ச மாதிரிதான். நான் இங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். எந்த நிமிஷத்திலயும் போயிடுறவனா? நான் செய்யற குடும்பத்தனங்களை எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு தான் நினைச்சேன். மத்தவங்க மனசை புண்படுத்தணும்னு சத்தியமா நான் நினைச்சதே இல்லை. ஆனா உன் மனசை வேதனைப்படுத்திட்டேன்னு இப்பதான் நான் உணர்றேன். நான் உனக்கு செஞ்ச சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் நீ எனக்கு கொடுத்த பெரிய தண்டனை இது. இத நான் என் பிறந்த நாள் பரிசா ஏத்துக்கிறேன். இத பாரு, உன் மேல எனக்கு கோபமும் கிடையாது வருத்தமும் கிடையாது. ஆனா உனக்கு என் மேல அந்த ரெண்டுமே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பழசெல்லாம் மறந்துடு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன். தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாத. நான் போறேன். அம்மா இல்லையா? ஆமா, போன வாட்டி நான் வந்தபோது ஒரு வேலைக்கார குட்டி இருந்தாலே இருக்கல. எப்படி நீ வந்துட்டு போனோடனே எங்க அம்மா அந்த வேலைக்கார குட்டியை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஏற ரொம்ப ஆர்வத்தோட வந்தேன். அல்லையாத சரி. ஏ அலெக்ஸ், இங்க வாடா, உன்னோட லேட்டஸ்ட் அட்வென்ச்சர் பத்தி சொல்ற. இந்த தடவை ஒண்ணும் சரியில்லடா. ஏண்டா? இடைஞ்சலா அங்க ரெண்டாவது அம்மா இருந்தாங்களே, அவங்க இருந்தா என்ன? நீ சும்மா இருந்திருக்க மாட்டிய. நேத்து தான் ஒரு சின்ன ஐட்டம். முதல்ல அத சொல்ற. நீ நேத்து ராத்திரி மதுரைக்கு வர்றப்ப மணி 12, ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு நேரம் ஒரு லாட்ஜுக்கு போனேன். அப்புறம் சொல்ற, முதல்ல சொல்லு. கேட்லயே 16 வயசுல ஒரு பொண்ணு, 18 வயசுல ஒரு பொண்ணு, ரெண்டு பொண்ணுங்க. ரெண்டு பொண்ணுங்களா? அப்புறம் சொல்ற, தண்ணி அடிக்கிறது. அப்புறம் எல்லாத்தையும் வெளியிலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கவுண்டர் கிட்ட போனேன். ரூம் இல்லேன்ட்டான். பொறுக்கி பசங்க கடைசி நிமிஷத்துல தகராறு பண்ணுவாங்களே, நீ என்ன பண்ண? மிரட்டி பார்த்தேன். பயந்துட்டானே? நடக்கலையே. அப்புறம் ஒரு 20 ரூபீஸ் தூக்கி எரிஞ்சேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ராஜ உபச்சாரம் தான். அந்த என்னன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரூமுக்குள்ள போகும்போது மணி 2. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஆரம்பிச்சா பாரு. யாரு அது இந்த நேரத்துல வெடி வெடிக்கிறது? எல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்தா. மேல சொல்லு. யார் அந்த கழுவியா? இல்லடா, இது அதோட பேத்தி. ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஏதோ பொண்ணு. நீ சொல்லு. பேத்தியா? இரு, பேத்தின்னு அவசியம் பாக்கணும்டா. அம்மாவோட பூங்காவனத்தம்மா.
உனக்கு ஏதாவது தெரியுமா அவளை பத்தி? எனக்கும் தெரியாது. அவ யாருகிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. என்ன சொல்லியிருக்க மாட்டா? சொல்ற She's a dying patient. I mean, her days are numbered. எந்த நிமிஷத்துல உயிர் போகுன்னு சொல்ல முடியாது. அந்த நிலையில இருக்கிறா. அவ உயிரோடு இருக்கிறத என்னால் நம்பவே முடியல. இல்ல லெக்ஸ், நீ யாரையோ பத்தி சொல்லிட்டு இருக்க. இல்லடா, நல்லா தெரிஞ்சா சொல்றேன். அவ என் தங்கச்சி உஷாவோட உயிருக்கு உயிரான சிநேகிதி. என் தங்கச்சியும் அவ அப்பாவும் எல்லாரும் இவன் என்ன ஆனாலும் தவிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது விவரம் கிடைக்காதான்னு துடிக்கிறாங்க. அவளுக்கு அப்படி என்ன வியாதி? வியாதி பிரெயின்ல. நான் புறப்படுறேன். இவ இங்க இருக்கிற விஷயத்த உடனே அப்பாவிட்டையும் என் தங்கச்சி தான் நேரடியா சொல்லி ஆகணும். சுந்தரிக்கு தெரியுமா அவளுக்கு இப்படி வியாதி இருக்குன்னு? அவளுக்கு எல்லாமே தெரியும். அதனால அவன் யார்கிட்ட சொல்லிக்காம ஓடி வந்துட்டா. நான் கிளம்புறேன்டா. இல்லடா, கொஞ்சம் விவரமா சொல்ற. உண்மையிலே அவளுக்கு என்ன விதி வந்தா எல்லாரும் போயிட போறவங்க தான். ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு வேண்டாமா? என் தங்கச்சி உஷா சொல்லித்தான் எனக்கு எல்லாம் தெரியும். பைக்ல காலேஜுக்கு போறப்போ சுந்தரிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். தலையில அடிபட்டு கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கா. எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல இருந்து திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கண்ணாப்பின்னு ஓட ஆரம்பிச்சிருக்கா. கடைசியில அவளே டயர்டாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அன்னைக்கு காலேஜே நடக்கல. ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு பிறகுதான் மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சது. பிளட் கிளாட்டுன்னும் குரோத்துன்னும் வேற என்னென்னமோ பேரெல்லாம் சொல்றாங்க. எந்த நிமிஷத்துலயும் அவ செத்து போயிடலாம். ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்யணும். அப்படியே செஞ்சாலும் பிழைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனா அந்த ஆபரேஷன் நடக்கல. ஏன்னா அவளை பார்க்க வர்றவங்களோட பார்வையில் இருக்கிற வேதனையும் மனசுல இருக்கிற துக்கத்தையும் அவளால தாங்கிக்க முடியாம தான் யாருகிட்டையும் சொல்லிக்காம ஊரை விட்டே ஓடி வந்துட்டா. இந்த 25 நாளா அவ உயிரோட இருக்கிறதே பெரிய அதிசயம்தான். வரேண்டா பிளீஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு சுந்தரி. அடடே டேவிட்டா, நேசங்க ஆளே காணோம். எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்ணே பூத்து போச்சு. அது வந்து வர முடியாம போச்சு. அதுதான் ஏன்னு கேக்குறேன். அது ஆமா, சுந்தரிக்கு எப்படி இருக்கு? நல்ல வேளை, நம்ம பயந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. உள்ளதா இருக்கா? போய் பாரு. இல்ல பரவாயில்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன். வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அப்புறம்னு சொல்லிக்கிட்டு போய் பாத்துட்டு போப்பா. இல்ல பரவாயில்ல, நீ படுத்துக்க. எனக்கு என்ன வியாதியா பெட்லயே படுத்துருக்க? இல்ல பரவாயில்ல, நான் இங்க உட்காரலமா? பிளீஸ். என்ன விசேஷம் சொல்லு. ஒண்ணு இல்ல. அம்மா எப்ப வருவாங்க? அது இன்னும் 4-5 நாள் ஆகும். டேவிட், இப்படியே ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்தா டென்ஷன் தான் அதிகமாகும். ஏதாவது பேசு. நீ செஞ்ச சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் நான் உனக்கு பெரிய தண்டனையா கொடுத்துட்டேன். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிரு பிளீஸ்.
பரவாயில்ல, இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க, ஒரு வேலையாவது கொடுத்தியே. பட்டாசு வெடிச்சு நீ பயப்படணும்னு நினைச்சேனே தவிர, அது எவ்வளவு சீரியஸா போகும்னு நான் நினைக்கவே இல்ல. ஏய் பொய் சொல்லாத, என் கை சீரியஸ் ஆறது பார்த்துதானே நீ உன்ன மறந்து ஆடினது. அது நான் அப்ப ஏதோ செஞ்சிட்டேன், இப்ப நினைக்கும் போது ஐ ஃபீல் சாரி. இந்த உடம்பே வெந்து போயிருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல, அதுதான் சுந்தரி. அது அப்புறம் நேத்து வர முடியாம போச்சு, அதான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு போறான்னு இப்ப வந்தேன். வாழ்த்து மட்டும் தானா, பிரசன்டேஷன் ஒண்ணும் இல்லையா? ஓ மறதே போயிட்டேன், எனக்கு நீ கொடுத்த பிறந்த நாள் பரிசு தானே இது? நான் உனக்கு கொடுத்த தண்டனை நீ பரிசு நினைச்சா, பிளீஸ் அதே மாதிரி ஒரு பரிசை நீ எனக்கு கொடுத்துரு. நான் வரேன். டேவிட் நில்லு, உனக்கு என்னாச்சு? ஆளே மாறிட்ட, பேச்சு ஒரு தினசா இருக்கு. What happened to you? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். என்ன? டேவிட் கே மேல காதல் வந்துருச்சு. இந்த கட்ட பார்த்தப்புறம் வந்த காதல் தானே, இதை இன்னும் நாலு நாளா ஒத்துருவேன். அதுக்கப்புறம் கருகி போன கைதான் தெரியும். அத பார்த்ததும் உன் காதல் கருகிட கூடாது. ஆமா, என் மஞ்சராஜா செடி எங்க? அத உங்க தோட்டத்துல கொண்டு வந்து வச்சிட்டேன். லேசா கை கருகி போனதுக்கே இவ்வளவு மஞ்சராஜா செடியை கொண்டு வச்சிருக்கியே, அப்ப நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பேங்கிற ஒரே ஒரு ரோஜா போச்சிருப்பேன். ஒன்னே ஒண்ணுதானா, அப்ப நான் சாக மாட்டேன்ப்பா. பாட்டிமா கொஞ்சம் கேமரா எடுத்துட்டு வரியா? மோந்து பார்த்தா டமார்னு வெடிக்கிற பாம்பு ஒண்ணும் உள்ள இல்லையே. சரியான தொட்டா சினிங்கி, ஒரு சின்ன ஜோக் ஒண்ணு நினைச்சுக்காத. சுந்தரி சுந்தரி, அடட என்ன இது, ஒரே மஞ்ச ரோஜா பூ மாயமா இருக்கு. பாட்டிமா இப்பதான் டேவிட் நம்ம மேல பாசம் போடுறதுக்கு, கேமரா கொண்டா. டேவிட் என்னையும் பாட்டி இந்த மஞ்ச ரோஜா பூ ஒரு போட்டோ எடு. நான் எதுக்கு? பாட்டிமா உன்னோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. என்ன பாட்டிமா புது பொண்ணு மாதிரி தலைய குனிஞ்சுக்கிட்டு நேரம் நில்லு. ஆ ரெடி சுந்தரி கொஞ்சம். ஆ ஆ என்னம்மா ஏன் இப்படி ஓடி வர சொல்லுங்கறல்ல அப்பா? அங்கே நில்லு. நல்ல ஜாதி மானார் தான் என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்காது. மானம் மரியாதை உள்ள மனுஷனா இருந்தா அப்படியே திரும்பி போயிடு. உன்னை யாரையா கூப்பிட்டா? எதுக்காக இங்க வந்த? ஓ உன் மகளை கூட்டிட்டு போலான்னு வந்தியா?
என் மகிட்ட நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சதே என் பேத்தி என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான். அவளுக்காகத்தான் 17 வருஷங்களுக்கு முன்னாடி நான் காலில் விழுந்தேன். அவ இப்ப உள்ளதா இருக்கா? உனக்கு தைரியம் இருந்தா அவளை கூட்டிட்டு போய் பார்க்கலாம். ரோஷம் கட்ட மனுஷன், என் மக சத்துட்டா அது விதி. உன் மக உன் கூட தான் இருக்கணும்னு கோர்ட்டு சொல்லிச்சு, அது சட்டம். ஏயா தர்மம் ஒண்ணு இல்ல, நான் இங்க அனாதையா தானே கிடக்குறேன். இத்தனை வருஷத்துல ஒரு தலையாவது அந்த புள்ள இந்த கிழவி கண்ணுல காட்டுன்னு தோடல. சீ, நீ என்ன மனுஷனா? போயா, போ, என் கண்மனால நிக்காத, போயிடு. ஐயா சுந்தரம், அறுக்க கூடாத வயசுல அறுத்தேன், அது என் தலைவிதி. பறி கொடுக்க கூடாத வயசுல என் மகளை பறி கொடுத்தேன், அது கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை. பிரிக்க கூடாத வயசுல என் பேத்தி என்கிட்ட இருந்து பிரிச்சேன், அது ஓம் வைராக்கியம். இப்ப என் நெஞ்சில பால் வாக்குறதே அந்த பச்சை கொடிதான். அதையும் பறிச்சுட்டு போயிடாதப்பா. அன்னைக்கு இவ்வளவு கொடுன்னு உன்ன கெஞ்சினேன், இப்போ நீங்க நிக்காத எனக்கு உன் கால வேணாலும் விழுறேன். போயிடுப்பா, போயிடு. அழாதே, உன் அப்பா உன்னை கூட்டிட்டு போயிடுவார்னு பயப்படுறியா? உனக்கு நான் இல்ல, பாட்டி இல்ல. அழாதே, அழாதம்மா, அழாதே, அழாதே. குட் ஈவினிங் ஃபாதர். நீங்க மிஸ்டர் சுந்தரம் தானே? ஆமா ஃபாதர். நீங்க என்ன பார்த்து எத்தனையோ வருஷமாச்சு, இவ்வளவு கரெக்டா என் பேர் நினைவு வச்சிருக்கீங்களே. எத்தனை வருஷமானே, நான் தான் தினமும் பூங்காவனத்தம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, நீங்க டெல்லியில தானே இருக்கிறீங்க? ஆமா ஃபாதர், இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். பூங்காவனத்தம்மாவை பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்புறம் என் மக இங்கதான் இருக்கா? தெரியும், தெரியும். படு சுட்டி வாங்க. அவ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊரே களைகட்டி இருக்கு. தினமும் முருகன் கோயிலுக்கு இந்த பக்கமா தான் போய்கிட்டு இருப்பான். அவளை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுல நேரம் போகிறதே தெரியாது. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அவளை ஊருக்கு அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். வா. என்னது, ஊருக்கு அழைச்சிட்டு போறியா? எஸ் ஃபாதர். சுந்தரம், தகப்பன்னா பாசம் இருக்கத்தான் செய்யும், அது தப்பு இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பேத்திய பார்த்ததுக்கு அப்புறம் தான் பூங்காவனத்தம்மாவுடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் வந்திருக்கு. வாழ்க்கைன்னா ஒரு அர்த்தம் வேணும், அது உன்னால கெட்டதுன்னு இருக்கப்படாது. ஃபாதர், அவ உயிரோட இருக்கணும் இல்லையா? எஸ் ஃபாதர், அவளுக்கு உடனே ஒரு ஆபரேஷன் செஞ்சாகணும், இல்லைன்னா அவ உயிர் பிழைக்க மாட்டான்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக அவளை ஆஸ்பத்திரி சேர்த்திருந்தப்போ யாருக்கிட்டையும் சொல்லிக்காம ஓடி வந்துட்டா. ஆபரேஷன் செஞ்சா நிச்சயமா பிழைச்சிருவான்னு சொல்ல முடியாது, ஒரு சான்ஸ் அவ்வளவுதான். இது அவளுக்கே நல்லா தெரியும். என்னமோ தெரியல, அவளுக்கு இதுல சம்மதம் இல்லை. அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஃபாதர், இந்த சூழ்நிலையில அவ விருப்பத்துக்கு மாறா நான் எதையுமே செய்ய விரும்பல. நோ நோ நோ, அப்படியெல்லாம் விட்டுறப்படாது. அவளை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் மிஸ்டர் சுந்தரம். அதுக்காகத்தான் ஃபாதர் நாங்க போனேன். அவங்க பாட்டி அவளை பார்க்க கூட விடல. பூங்காவனத்தம்மாட்ட நான் பேசிக்கிறேன். பூங்காவனத்தம்மா சொன்னா உன் மகா கேட்பா. ஃபாதர், தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவி செய்யுங்க பிளீஸ். யாரது? நான் தான் பூங்காவனத்தம்மா, கதவை தரேங்க. வணக்கம் ஃபாதர், வாங்க.
உட்காருங்க. என்ன ஃபாதர் மலைச்சு போய் நிக்கிறீங்க, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க என்ன விசேஷம்? அதாவது வந்து சொல்லுங்க ஃபாதர், வந்த விஷயம் என்ன? அதாவது வந்து நம்ம சுந்தரம் ஊர்ல இருந்து. நிறுத்துங்க நிறுத்துங்க, அந்த ஆள் பேச்சை இங்க எடுக்க வேண்டாம், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நான் முக்கியமா வந்ததே அதுக்காகத்தானே. அதுக்காகத்தானா? அத பத்தி ஒண்ணும் இங்க பேச வேண்டாம், நீங்க போலாம். நீங்க வந்தப்பவே எனக்கு தெரியும். உங்க அவனத்தம்மா சுந்தரம் எதுக்காக வந்திருக்காருன்னா, எந்த இழவுக்காக வந்திருந்தா எனக்கு என்ன? அந்த ஆளை பத்தி ஒண்ணும் பேச வேண்டாம். உங்க அவனத்தம்மா. ஃபாதர் தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஃபாதர் நீங்க சொல்ல வந்த விஷயத்தை இப்பவே சொல்லணும்னு என்ன அவசரம்? நான் சொல்ல வந்த விஷயம் முக்கியமானதா இருந்தா உடனே சொல்லித்தானமா ஆகணும். அப்புறமா சொல்லிக்கலாம் ஃபாதர். உங்க அவனத்தம்மா. சரி போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம். சுந்தரம் எதுக்காக வந்திருக்காருன்னா, அந்த ஆளை பத்தி எதுவுமே கேட்க வேண்டாம். வாங்க ஃபாதர். தம்பி இருங்க, இப்ப வந்துடுறேன். சொன்னதா? அட வாங்க ஃபாதர் வாங்க. என்ன ஃபாதர் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நின்னுகிட்டு இருக்கேன், அவசரமா வெளியே போகணும். உள்ள பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வாங்க. ஆண்டவரே, ஆட்டோல வந்திருக்கேன். இதுக்காக ஆட்டோல வந்தீங்க, வர்ற வழியில இடமே இல்லையா? சொன்னாடா, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து. ஐயா சாச்சா சாச்சா, சின்ன பசங்க மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க தனியா போயிட்டு வாங்க, பசங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அவசரமா அவசியமா நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு புறப்படணும். எந்த இடத்துக்கு? ஆட்டோல தான் வந்திருக்கேன், உன்னை ஆட்டோலயே கொண்டு விட்டுறேன். எல்லா விஷயத்தையும் போகும்போதே உனக்கு நான் சொல்லிடுறேன், சீக்கிரம் புறப்படப்பா. ஃபாதர் பசங்க எல்லாம் பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க, பேப்பர் வரும், திருத்தணும். என்னால வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க. வர முடியாதா? உங்க வேலையே இல்ல, நான் கலைச்சிருவீங்க. போங்க போங்க. கொஞ்சம் கூட கிடையாது. உஷா கூட உன்னை பாக்குறதுக்கு என் கூட வரணும்னு ஆசைப்பட்டா, ஆனா இன்னைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம். அவ உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்ன. நானும் அவளை ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்கப்பா. உடனே போய் சொல்லிடுறேன், அப்புறம் கிளம்பட்டுமா? போங்கப்பா. ஆமா, உங்க பாட்டியம்மா அப்படி இருக்காங்க. அப்பா அவங்களால என்ன ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. அவங்க ரொம்ப பாவம்ப்பா, எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப கூட அவங்களுக்கு நான் தெரியாம தான் வந்திருக்கேன், தேடிட்டு இருப்பாங்க. அப்பா இனி காலையில பாட்டி உங்களை ரொம்ப திட்டாங்கல்ல, அதுக்காக வருத்தப்படுறீங்களா? அம்மா மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்களோ அதை விட என் மேல பிரியமா இருக்காங்க, அதனாலதான் அப்படி பேசிட்டாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பவும் சரி இப்பவும் சரி, உன் பாட்டி மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு தெரியாதா? மத்தவங்களை விட எங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அலெக்ஸ் வந்து சொன்னான். அலெக்ஸா? உங்க பாட்டி வீட்டு பக்கத்துல இருக்கிற டேவிடும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பா நான் இப்ப வந்தது ஒரு முக்கியமான விஷயமா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும், பண்ணி தருவீங்கன்னு நம்புறேன். சொல்லுமா. எனக்கு இருக்கிற வியாதி என்னன்னு யார் மூலமாவும் பாட்டிமாக்கு தெரிஞ்சிடக்கூடாது, பிளீஸ்.
உங்ககிட்ட கூட சொல்லாம நான் இங்க ஓடி வந்ததுக்கு காரணம் உங்க எல்லார் முகத்திலையும் கண்ட துக்கம் தான். இப்ப பாட்டிமாக்கும் தெரிஞ்சு அதனால அவங்க முகத்திலயும் ஏற்படுற துக்கத்தை என்னால தாங்கிக்க முடியாது. இந்த இடத்தையும் விட்டுட்டா நான் வேற எந்த இடத்துக்குப்பா போக முடியும்? பிளீஸ் டாடி, சத்தியம் பண்ணுங்க. தேங்க்யூ டாடி, நான் வரேன். சுந்தரி, இனிமே நான் என்ன செய்யணுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போமா? சாரிமா, நான் உன் இப்படி கேட்டுக்கூடாது. இல்ல, ஐ ஆம் சோ சாரி. நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வாமா. போமா, உன் பாட்டி உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஐ லவ் யூ டாடி. நான் சர்ச்சில் இருந்து தான் வரேன். உங்க ரெண்டு பேரையும் அப்பா உடனே அங்க வர சொன்னாரு. நான் பூங்காவனத்தை மட்டும் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கு முன்னாடி அப்பா உங்ககிட்ட வேற ஏதோ பேசணுமா? சொன்னதா? அங்கிருந்து தானே இப்ப வர்றோம், எதுக்காக சுந்தரம் அங்க வர சொல்லியிருக்கு? அதுதான் ஒண்ணுமே புரியல ஃபாதர். எதுக்கு அங்க போய் பாப்பமே? சரி சரி, இனி புறப்படு. விஸ்வநாதா வாப்பா. டேவிட், என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா அடிக்க வச்சிட்டு இருக்கேன். நிறைய இருக்கே. எல்லாம் காலேஜ் புக். என்ன சுந்தரி திடீர்னு சும்மாதா? ஏய், வரக்கூடாதா? ஓ, வரலாம், எப்ப வேணா வரலாம். அட, நல்ல போட்டோ. நான் இதை எடுத்துக்கிட்டுமா? வேற எதுக்கும் இல்ல, சும்மா பெட்டியில போட்டு வைக்கதா. நான் இப்ப எதை கேட்டாலும் நீ தருவேன்னு எனக்கு தெரியும். அலெக்ஸ் இங்க வந்தார் இல்ல? அந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாத டேவிட். உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. அத சொல்லத்தான் நான் இப்ப வந்தேன். நான் போறேன் சுந்தரி. சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் சொல்லு. நீ அந்த ஆபரேஷன் சம்மதிக்கல. எவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆபரேஷன் நீ பண்ணிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கு நிம்மதி இல்லையா? சம்மதிக்க மாட்டேன்னு யார் சொன்னா? என்னைக்கு நான் முடியாம படுக்கிறேனோ அன்னைக்கு செஞ்சுக்கிட்டா போதே. அது வரைக்கும் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கிற வசந்தங்கள் அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்.
எங்க அப்பா வந்துட்டாரு டேவிட். என் மனசுல இருக்கிற வேதனைய நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்னு எனக்கே தெரியல. சுந்தரி, என்ன அது? நான் உன எவ்வளவு தைரியசாலி நினைச்சேன். அழக்கூடாதுமா. சரி, நான் அழ மாட்டேன். I'm sorry, David. எப்போ உன் மனச தொந்தரப்படுத்துறதே எனக்கு வழக்கமா போயிடுச்சு. பரவாயில்ல, நான் தானே. அதோ பாரு, அந்த சூரியன் அஸ்தமிக்க போகுது. நான் போறேன் டேவிட். மனசுக்கு பிடிச்ச நான் பார்க்க வேண்டாமா? உங்க அப்பனை மறந்துட்டேன், வெறுத்துதேன்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்? உங்க அப்பனை பார்த்ததும் மனசு மாறிடுச்சோ? உன்னால மறக்க முடியலல்ல என் குடும்பத்தை குட்டித்தவராக்கின இந்த பாவிய. போதும், நிறுத்து. எங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவர் யாருன்னு உனக்கு தெரியாது. யாரடி உங்க அப்ப சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றேன், எனக்கு என்ன பயமா? பயந்துகிட்ட சும்மா இருக்க. நான் உன் மகன் இல்லையே. எதுக்காக பாட்டிமா எங்க அம்மா மேல இவ்வளவு பாசத்தை வச்ச? உன்னோட அந்த பாசம் தான் உங்களை கொன்னது. என்னைக்கு எங்க அம்மா கழுத்துல எங்க அப்பா தாலிய கட்டினாரோ அன்னையில இருந்து எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு தானே சொந்தம். அதுக்கு மேல உங்ககிட்ட உனக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க அப்பா எவ்வளவு நல்லவர்னு உனக்கு தெரியணும் இல்ல? தெரிஞ்சுக்க, என்ன பெறதுக்கு எங்க அம்மா இங்க வந்தாங்களே, அது அவங்களா இஷ்டப்பட்டு வரல. எங்க அப்பா வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சது. இந்த மனுஷன் ரொம்ப கொடுமைப்படுத்துறதா சொன்னேன்ல, அது எங்க அப்பா சொல்ல சொன்னது. ஏன் அப்படி சொல்ல சொன்னாருன்னா, தலை பிரசவம் தாய் வீட்டுல இருந்தா பெத்தவளுக்கு கிடைக்கிற சுகமும் தைரியமும் பேரங்கிறதுக்காகத்தான். ஆனா நீ மக இருந்தா போதும், மருமக எப்படி போனா நமக்கு என்னன்னு இருந்துட்ட. வேற என்னதான் தப்பு பண்ணாரு எங்க அப்பா? நீ கேட்டதுக்கு அப்புறமும் என்ன குடுக்கலங்கிறதா? என்ன உன்கிட்ட குடுக்காததுனாலதான் எங்க அப்பா மேல எனக்கு அவ்வளவு இஷ்டம். எங்க அம்மா செத்ததுக்கு பிறகு வேறொரு கல்யாணம் பண்ணிக்காம என்ன பூ மாதிரி வளர்த்த எங்க அப்பாவை பத்தி இனிமேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ பின்ன எதுக்கா இங்க வந்தேன்? ஏண்டி பேசாம இருக்க சொல்லு. அது அப்பனும் மகனுமா சேர்ந்து எனக்கு எதிராக என்ன நாடகம் நடத்துறீங்க சொல்லடி. முதல்ல நீ வந்து பின்னாடி உங்க அப்பா வந்தான், எந்த நோக்கத்தோட வந்திருக்கீங்க? தெரிய வேண்டிய நேரத்துல எல்லாம் நீயே தெரிஞ்சுக்குவேன். இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறதில்ல. நில்லு. உங்க அப்ப சொல்லியிருப்பானே, காசு இருக்கு, பணம் இருக்கு, நாய்நட்டலா இருக்கு, கூட இருந்தே கொண்டுட்டா குழிய தோண்டி புதைச்சிட்டா எல்லாத்தையும் வாரி சுட்டிட்டு போலான்னு. இது பாரடி, இங்க இருக்கிறது ஒண்ணு எந்த பயலுக்கு எந்த சிறுக்கிக்கு சொந்த கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நீ எதுக்கா இங்க வந்த? இல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்பனு மகளுமா என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அடி பாவி மகளே, கதவு தர. நான் உங்க அப்பனுக்கு தர வேண்டிய எதுவுமே இல்லை.
அந்த பாவிதான் கிட்ட கடம்பட்டிருக்கான். கடவு தர, கடவு தரடி. என் தங்க மகளை நான் இழந்ததுக்கும் இருண்டு போன என்னுடைய 17 வருஷம் வாழ்க்கைக்கும் பதில் சொல்லியே தீரணும். கடவு தர, தர கடவை சுந்தரி, தர கடவை, கடவு தரடி. அப்பம் மேல உயிரே வச்சிருக்கிறவ மறந்துட்டேன், வருத்துட்டேன். அப்பட்டமான போய் சொல்லி ஏன் என் வீட்டுக்கு வந்தேன் தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா, தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சுக்க சாகத்தா? இதப்பா, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா? இது அத்தனையும் என் உயிரை காப்பாத்துறதுக்காக இல்ல, என்னோட தாங்க முடியாத வேதனைய குறைக்கிறதுக்காக. எங்கேயோ ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல கடந்து சாகுறத விட எங்க அம்மா நிறைஞ்சிருக்கிற இந்த வீட்டுல என் பாட்டிமா மடியில சாகலாம்னு தான் இங்க வந்து. இல்ல, நீ சொல்றத எதையுமே நான் நம்ப மாட்டேன். வேண்டா, நம்ப வேண்டா. ஆனா எங்க அப்பாவை பத்தி ஒன்னும் பேசிடாத. அவர் இங்க வந்தது உன் சொத்த சுகத்துக்காக இல்ல, எப்படியாவது என்ன ஒரு ஆபரேஷனை கொண்டு போறதுக்காக தான். அது நடந்தா ஒருவேளை நான் பிழைக்கலாம்னு சொல்லத்தா ஃபாதர் ஃபெர்னாண்டஸ் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. போதும் பாட்டிமா, என்னால முடியல, பிளீஸ். இதையே என்கிட்ட நீ முதல்ல சொல்லல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மாடி, உண்மையை சொல்லு, உனக்கு என்னடா வியாதி? பேர சொன்னா யாருக்கும் புரியாது. எந்த நிமிஷத்திலையோ இது சத்தியம்தான் பாட்டிமா, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. உன் அப்பா உன்ன ஒரு ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காருனா? பிரயோஜனம் இல்லை. அப்பாடி, உனக்கு ஒரு குறையும் வராது. நீ உங்க அப்பா கூட போய்தான் ஆகணும். வேண்டாம் பாட்டிமா, நான் போக மாட்டேன். உன் பாட்டிமா சொல்றத கேளுமா, நீ கட்டாயம் போய்தான் ஆகணுமா. பிளீஸ் பாட்டிமா, என்ன போ போன்னு தள்ளாத. நான் அப்படியே போயிட்டேன்னா நான் இந்த இடத்துல வச்சுதான் சத்தியம் பண்ண. இந்த உலகத்துல யார் வந்து கூப்பிட்டாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன போன்னு சொல்லாத பாட்டிமா. எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க, அவங்க என்ன பாத்துக்குவாங்க. என்ன போக சொல்லாத பாட்டிமா. வேண்டாண்டாமா, என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம். என் கண்ணில் எங்கேயும் போக வேண்டாம். நான் உன்னை அனுப்ப மாட்டேன். கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துப்பா. Thank you.
சொன்னாதா? இப்படி நின்னுகிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லக்கூடாதா? என்னத்த சொல்றது ஃபாதர், பூங்காவனத்தம்மாளுக்கும் தெரியக்கூடாது, அதே நேரத்துல சுந்தரியும் கொண்டு போகணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். நானும் ஆரம்பத்திலிருந்து பாக்குறேன், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விஸ்வநாதன், கொஞ்சம் இப்படி வாங்க. சுந்தரியோட அப்பா அவளுக்கு ஆபரேஷன் செய்யணும்னு தானே கூட்டிட்டு போவந்தாரு. கொண்டு போகட்டும், எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லுங்க. அவ முழிச்சிட்டு இருக்கும் போது என்னை விட்டு போக அவ சம்மதிக்க மாட்டான். என்னாலேயும் தாங்கிக்க முடியாது. எப்படியாவது அவளை நான் தூங்க வச்சிடுறேன். ராத்திரி 10:30 வந்து கொண்டு போங்க. இதெல்லாம் நான் அவளுக்காக பாதுகாத்து வச்சிருந்த என் சொத்தோட உயிர். அவ அப்பா கிட்ட கொடுத்துருங்க. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய வைத்தியத்தை வேணாலும் அவளுக்கு செய்ய சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்குமாவது அவ சாகக்கூடாது. சுந்தரியோட அப்பா கிட்ட நான் செஞ்செல்லா தப்புகளையும் மன்னிக்க சொல்லிடுங்க. வரி பாட்டிமா, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். சும்மா வெளியே போயிருந்தேன். உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம் பாட்டிமா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், பசி இல்ல. ராத்திரியில வெறும் வயத்தோட படுக்க கூடாது. உனக்குதான் பால் கஞ்சினா ரொம்ப பிடிக்குமே, காய்ச்சி கொண்டாரேன். சரி. நானே கொடுக்கிறேன்.
எனக்கு தூக்கம் வருது பாட்டிமா. அப்படின்னா வாமா உள்ள போய் தூங்கலாம். வெளிய என்ன சத்தம் பாட்டிமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பக்கத்தில் நான் இருக்கும்போது உனக்கு என்னமா பயம்? பாட்டி நான் இருக்கல்ல. வாமா போய் தூங்கலாம். அவ தூங்கிட்டா, நீங்க கொண்டு போலாம். வாங்க. இப்போ அந்த அம்மாட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ புறப்படு. கடவுள் அவளை காப்பாத்துவார். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். Yeah.
பூங்காவனத்தை மட்டும் பேசிக்கலாம். அழைப்பு மணி மீண்டும் ஒழிக்கும் என்று அவள் நம்புகிறாள். அந்த நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையும் சேர்ந்து கொண்டால் அவள் திரும்பி வராமலா போய்விடுவாள்? நிச்சயம் வருவாள், பூச்சூடிக் கொள்வாள், பூ மனம் பெறுவாள்.